Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நடராஜன் சத்தியமூர்த்தி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. பாடமாகவே பார்த்துட்டு இருக்கோம், பாட்னி பார்க்குறோம், ஜூ பார்க்குறோம். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவேன், இல்லைன்னா பாடம் படிக்கிறதே இப்போ கஷ்டமாக நினைக்கிறோம், நினைக்கக்கூடாது. வி ஷுட் என்ஜாய். அது மாதிரி படிச்சுட்டு சமயத்தில் யூ நீட் ரெஸ்ட், ஹாஃப் அன் ஹவர் படிக்கணும், யூ நீட் அ பிரேக், ஹாஃப் அன் ஹவர் படிக்கணும், யூ நீட் அ பிரேக். அது மாதிரி சமயத்தெல்லாம் எங்களுக்கு சிறிய வகுப்புகளில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட சில பாடல்கள் நீங்களும் உங்களுக்கும் சொல்லிக் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். எங்களாங்கெல்லாம் கிராமத்து பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால இது மாதிரிலாம் நிறையா சொல்லித்தருவா, ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். அதே மாதிரிலாம் நீ பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிக்கிற சமயத்தில் த சிஸ்டம் இஸ் ரிஜுவனேட்டட். நீ அப்படியே வடிவேல் சொல்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மாடிடுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி அப்பப்போ தோன்ற பாட்டு எது ஞாபகம் வருதோ அதை சொல்கிறேன். இது சிஸ்டம் ரிஜுவனேஷன், நம்ம எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு, ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உதவும். ஹாப்பினஸ் இஸ் வித்தின், யாரும் யாருக்கும் மகிழ்ச்சியை தந்துவிட முடியாது. நம்ம தான் எந்த செயலை செய்கின்றோமோ அந்த செயலை மகிழ்வாக செய்கின்ற சமயத்தில் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த குட்டி பாட்டு அதை நீங்கள் கேட்டிருப்பே, இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். ஓகேயா? ஒரு விரலாடியது அதை நிறுத்த பார்த்தேன், மறுவிரலாடியது ஒரு விரலாடியது அதை நிறுத்த பார்த்தேன், மறுவிரலாடியது ஒரு விரல் மறுவிரல் ஆடியதால் அதை நிறுத்த பார்த்தேன், ஒரு கை ஆடியது ஒரு விரல் மறுவிரல் ஒரு கை ஆடியதால் அதை நிறுத்த பார்த்தேன், மறுகை ஆடியது ஒரு விரல் மறுவிரல் ஒரு கை மறுகை ஆடியதால் அதை நிறுத்த பார்த்தேன், ஒரு காலாடியது ஒரு விரல் மறுவிரல் ஒரு கை மறுகை ஒரு காலாடியதால் அதை நிறுத்த பார்த்தேன், மறு காலாடியது ஒரு விரல் மறுவிரல் ஒரு கை மறுகை ஒரு கால் மறு காலாடியதால் அதை நிறுத்த பார்த்தேன், ஒரு தலையாடியது ஒரு விரல் மறுவிரல் ஒரு கை மறுகை ஒரு கால் மறுகால் ஒரு தலையாடியதால் அதை நிறுத்த பார்த்தேன், ஒரு உடலாடியது ஒரு விரல் மறுவிரல் ஒரு கை மறுகை ஒரு கால் மறுகால் ஒரு தலை ஒரு உடல் ஆடியதால் அதை நிறுத்த பார்த்தேன், இந்த உலகமே ஆடியது. இது மாதிரி ஒரு ஜாலியான பாட்டை எங்களுக்கு சொல்லித்தருவோம். அதை ஃபுல்லாக லாஸ்ட் முடிக்கிறேன் பாருங்க. ஒரு விரல் மறுவிரல் ஒரு கை மறுகை ஒரு கால் மறுகால் ஒரு தலை ஒரு உடல் ஆடியதால் அதை நிறுத்த பார்த்தேன், உலகமே ஆடியது அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன ஆகும்னா, நம்மளை ரீஜுவனேட் பண்ணி, சந்தோஷப்படுத்தி, மகிழ்ச்சியை ஏற்படுத்தி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, இது ரொம்ப முக்கியம். செய்கின்ற செயல் எந்த பணியாக இருந்தாலும், படித்தலாக இருக்கட்டும், பாடம் சொல்லித்தருதலாக இருக்கட்டும், சமைத்தலாக இருக்கட்டும், எந்த காரியம் நம்ம செஞ்சாலும் ஷுட் லவ் இட், சந்தோஷத்துடன் செய்கின்ற சமயத்திலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டியூட்டி ஃபார் டியூட்டி சேக் அப்படின்னு சொல்கிறது, எந்த பணியும் அந்த பணிக்காக செய்தால் அதை அதை ஒரு கஷ்டம்னு நினச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே கஷ்டமாக போயிடும். அதனால் இதை போன்ற பல பாடல்கள் உங்களுக்கு சிறிய வகுப்பிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும். எப்பயும் குழந்தை மாதிரியே இருக்கும். குழந்தை தான் எப்பயும் எப்படியா இருக்கும்னா, ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஸோ டேக் லைஃப் ஆஸ் இட் இஸ் என்று நம்முடைய மூதாதையர்கள் கூறுவார்கள். வாழ்க்கையினை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகுதல், அது மாதிரி இருந்தெல்லாம் கண்டிப்பாக நீ என்ன நினைக்கிறாயோ அதை அடைவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. பி ஹாப்பி. நம்ம ஹாப்பியாக இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிறவா ஹாப்பியாக இருப்பா, நம்ம சேடாக இருந்தால் சுற்றி இருக்கிறவாலும் சேடாக மாறிடுவோம். Thanks a lot for hearing. Thank you very much. Thank you, goodies.